சூரரை போட்டு முடிய போகுது. புது முயற்சி, புது அனுபவங்கள் நினைக்கிறேன். இன்னைக்கு சாயந்தரம் காப்பான் ட்ரெய்லர் கே சார் கிட்ட பேசினேன், எடிட்டர் கிட்ட பேசினேன், எல்லாருமே ரொம்ப ரொம்ப நம்பிக்கையா, ரொம்ப எனர்ஜியோட, ரொம்ப பாசிட்டிவா இருக்காங்க. பட் ரொம்ப நல்லா வந்திருக்கு சாயந்தரம் பேசும்போது. நெட் டிவி ஃபார் யூ பார்க்குற வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். சூர்யா சார் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட 22 வருஷம் வந்து செப்டம்பர் 6 நாலு அன்னைக்கு வந்துச்சு அப்படின்னா முடிய போகுது. அதுக்காகவே வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமாக சந்தித்து அவங்களுக்கு பயங்கரமான அட்வைஸ் எல்லாருமே வந்து கொடுத்துட்ருக்காரு. அதே மாதிரி இன்றைக்கி எங்கள் ஃபேன்ஸ் வந்து சந்திச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் முக்கியமான ஒரு ஹோட்டலில் வந்து பயங்கரமாக ஃபேன்ஸ் எல்லாத்தையும் வந்து சந்திச்சிருக்காரு. அப்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாமே வந்து பேசியிருக்காரு. ஒரு வீடியோ வந்துச்சு, அதில் வந்து ஃபேன்ஸ் அந்த நாய்ஸ் அந்த கத்துறது அந்த மாசான விஷயம்லாம் இருக்குதுனால சூர்யா சார் என்னெல்லாம் பேசினார் அப்படின்றது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கேட்டுச்சு. சரி ஓகே, இதெல்லாம் கரெக்டாக கேட்டுட்டு இதை தனியாக ஒரு வீடியோ பண்ணலாமே, இதை சூர்யா சார் ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு விஷயம் போச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. அதில் ஷேர் பண்ணும் போது என்னெல்லாம் சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரரை போற்று இந்த படம் வந்து என்னோட லைஃப்லேயே ரொம்ப ஒரு முக்கியமான படம், பெரிய ஒரு புதிய ஒரு அனுபவமாக இருந்துச்சு. இந்த படம் பண்ணுறதுக்கு உண்மையில் ரொம்ப ஜாலியாக இருக்குது. இந்த படம் உங்களையும் வந்து ரொம்பவே திருப்திப்படுத்தும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார். அதே மாதிரி சூரரை போற்று சூர்யா சார் சொன்ன மாதிரி தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்க போது. சூர்யா சார் இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறமே வந்து ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகி இந்த படம் வந்து நம்ம எப்போ பண்ண போகிறோம், அதுவும் 2D என்டர்டெயின்மெண்ட் என்னோட பேனர் கீழே இந்த படம் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு எஃபர்ட் போட்டு பண்ணுற ஒரு படம். கண்டிப்பாக காப்பான பார்த்ததுக்கு அப்புறம் சூரரை போட்டு வந்து பார்க்க போகிறோம். அதனால இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லும். சூர்யா சார் இப்போ 22 வருஷம் வந்து முடிய போகுது அப்படின்றதும் வந்து பெரிய ஒரு செலிப்ரேஷனாக இந்த காமெடி பி எல்லாமே வந்து பண்ணி சூர்யா சார் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. செப்டம்பர் 6 முக்கியமான தியேட்டர்ஸில் எல்லாமே வந்து சூர்யா சாரோட படங்களும் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையும் வந்து போயிட்டு இருக்கு. பண்ணாங்க அப்படின்னா அதுவும் மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் கிட்ட சொல்லும் போது வந்து காப்பான் செப்டம்பர் 20 வந்து ரிலீஸ் ஆக போகுது, அதனால அது வரைக்கும் எதுவுமே வேணாம், ரிலீஸ் ஆகும் போது நம்ம வந்து பார்த்துக்கலாம், அதை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டைரக்டாக நம்ம வந்து கண்டிப்பாக மாஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கேட்கும் போது உண்மையில் பயங்கர ஒரு ஜாலியாக தான் இருக்கும். அதே மாதிரி அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேன்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்து முக்கியமாக நீங்கள் பார்த்துக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், உங்கள் குடும்பத்தை ரொம்பவே நல்லா பார்த்துக்கோங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், அதுதான் வந்து எனக்கும் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி ஃபேன்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்து உங்களோட அந்த சுய முன்னேற்றம் அப்படின்றது வந்து ரொம்பவே முக்கியம், ஃபஸ்ட்டு உங்களோட அந்த சுய முன்னேற்றத்துக்கு நீங்கள் வந்து கவனம் செலுத்தணும், எப்பவுமே அந்த சுய முன்னேற்றம் அப்படின்றது வந்து உங்கள் வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருந்தால் தான் நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. இனிமேல் தான் வேறு எதுவும் நான் பேச விரும்பலை, நம்ம வந்து எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ மதுரையில் அந்த மாதிரி மீட்டிங்கில் ஃபுல்லாக சூர்யா சார் வந்து இந்த ஒரு 3 விஷயத்தை பற்றி தான் மட்டும் பேசியிருந்தாரு. கடைசி இந்த ஃபேன்ஸ் கிட்ட அவர் கொடுத்த அட்வைஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக சூர்யா சார் வந்து அவர் ஃபேன்ஸும் சரி எல்லாருமே வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்றத சூர்யா சாரே ஆசைப்படுறாரு அப்படின்றத வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக தான் வந்து பார்க்கப்படுது. நீங்கள் இந்த விஷயம்லாம் வந்து கேட்கும்போது எந்த எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, அதே மாதிரி காப்பான் இந்த படத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதையும் வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த வாரம் கண்டிப்பாக பிக் பாஸ் எலிமினேஷன் இருக்குது அப்படின்றத வந்து கமல் சாரே சொல்லிட்டாரு. அதனால் நீங்களும் யார் இந்த வாரம் வந்து வெளியே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றத நீங்களே ஓட் பண்ணலாம், அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.